டாக்டர், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க டாக்டர். சொல்லுங்க உங்க நேம் என்ன? என் பேர் ஜான்சன். ஜான், சொல்லுங்க ஜான். எஸ் டாக்டர், போன டைம் உங்களுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல டாக்டர், இப்பதான் இப்படி உங்களை பேசணும்ட்டு ஒரு ஆவல். வெரி குட், தேங்க்யூ. ஜான், என்ன பண்றீங்க? டாக்டர், நான் ஒரு இன்ஜினியரா டாக்டர், ஒரு கன்சர்ன் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். குட், ஆல் தி பெஸ்ட். எஸ் டாக்டர், இன்னும் இதை பத்தி கொஞ்சம் இன்னும் டீடைல்ஸ், நான் அந்த புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் டாக்டர். சரி, இன்னும் ஃபர்தர் அந்த இன்னும் அந்த கான்பிடன்ஸ்ல அதை இன்னும் ரைஸ் பண்றதுக்கு இன்னும் எப்படி டாக்டர் இன்னும் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், செல்ஃப் கான்பிடன்ஸ் ரைஸ் பண்றதுக்கு? நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மொபைல கட் பண்ணிட்டு என்னோட லைவ் ப்ரோக்ராம் டிவியில பாருங்க. நண்பர்களை மீண்டும் வருவோம். நண்பர் ஜான் வந்து கோயம்புத்தூர் வந்து பேசினார், இன்ஜினியரா இருக்கேன், ஒரு கன்சர்ன் வச்சு நடத்தேன், கான்ஃபிடென்ட் எப்படி டெவலப் பண்ணும், நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் 10th மேலே எழுத படிக்க தெரிந்தவர்கள்லாம் தன்னம்பிக்கைக்கு உள்ள புக்கை வந்து 1000 or 1000 படிச்சிருப்பாங்க. நம்ம ஜான் மாதிரி நிறைய வீடியோவை பார்த்துருப்பாங்க, சீக்ரெட், ஜோசப் மாஃபி, இவங்களெல்லாம் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, எல்லா விஷயங்களுமே பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளால் வர முடியாத காரணம் என்னன்னா, ஜான் நீங்கள் தனித்தன்மை கொண்டவர். ஜான் மட்டும் கிடையாது, ஜோசப் தனித்தன்மை கொண்டவர், முகமத் தனித்தன்மை கொண்டவர், முனுசாமி தனித்தன்மை கொண்டவர், குப்புசாமி தனித்தன்மை கொண்டவர், நான் தனித்தன்மை கொண்டவர், நீங்கள் தனித்தன்மை கொண்டவர். தனித்தன்மை கொண்டவருக்கு பொதுவான ஒரு புக்கு வேலைக்கே ஆகாது. தனித்தன்மைக்கு ஏற்ற தனித்தன்மையான ஒரு குரு, ஒரு கைடு, ஒரு இவர் வேணும், கோச் வேணும். அப்பதான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும் லைஃப். அதனாலதான் உங்களால எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது. நான் இது வரைக்கும் நான் எந்த புக்குமே போடல. போடாத காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் பொதுவாக தான் போடணும், ஆனா தனித்தன்மை இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்னை பார்க்க கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20,000-30,000 பேரை நான் பார்த்திருப்பேன் என்னுடைய லைஃப்ல. 15,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல நான் பார்த்திருக்கேன், ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒத்தது இல்லை. அப்போ எப்படி ஸ்டூடெண்டுக்காக ஒரு பொதுவாக ஒரு புக்கை நான் போட முடியும்? ஜான், நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நான் போடலைங்கிறது, மேபி நான் போட்டிருந்தால் என்னுடைய புக்கு 1,000 பிரதியோ 2,000 பிரதியோ விற்று எனக்கு லாபம் வந்திருக்கலாம். இது யாருக்கு வந்து லாபம்னா, எழுதின எனக்கு வேணா லாபமா இருக்கலாம், படிக்கிறவங்களுக்கு அப்பத்திக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். முதல் நிலையில் இருக்கிறவங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா பிரச்சனை வந்து, முதல் நிலையில் இருக்கவங்களை நான் பார்க்கறது கிடையாது, 2ம் 3ம் 4ம் நிலையில் இருக்கவர்கள் எப்படி வெளியே வரணும், அவங்களை எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணணும், அதுதான் நம்ம பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகங்களோ வீடியோக்களோ அல்லது ஆடியோக்களோ வந்து பெரிய உதவிகளை பண்றதில்லை. தியானத்தை பத்தி யாருக்கு தெரியாது, யோகாவை பத்தி யாருக்கு தெரியாது, தன்னம்பிக்கை பத்தி யாருக்கு தெரியாது, இல்ல வந்து மோட்டிவேஷனல் பத்தி யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே படிச்சிருக்கோம். ஆனா ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா, நாம் தனித்தன்மை கொண்டவர்கள். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். இது அந்த காலத்திலேயே தமிழர்கள் சொல்லி கொடுத்த வழக்கு நமக்கு. இது என்ன காமிக்குது அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கிற பட்சத்தில் மட்டுமே அவங்களுடைய சப்கான்சியஸ்ல போய் பிக்ஸ் பண்ண முடியும். ஜென்ரலா பொதுவா உட்காந்துக்கிட்டு இப்ப சொல்லி கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. பொதுவா உட்காந்து சொல்லி கொடுக்கறது எந்த பிரயோஜனம்? 7 வயதுக்கு மேல் பொதுவான விஷயங்கள் எதுவுமே நமக்கு ஏறது கிடையாது. ஏன்னா 7 வயது 10 வயதுக்கு மேல நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதை சொல்லி கொடுக்கறதா என்னுடைய நோக்கம். நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர், சார் எப்படி சார் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது சொல்லி கொடுக்குறீங்களாமா, நீங்க வந்து படிக்காத பசங்க படிக்க வைக்கிறீங்களாமா, சந்தோஷம் மோசமா இருக்கவங்களை சந்தோஷமா எப்படி பண்றீங்களா? ஒரே டெக்னிக் தான், உங்களை நான் உணர்றது எப்படிங்கிறது சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஹூ ஆர் யூ, யார் நீ, நான் யார் அப்படின்றது நீ உணர்ந்து கொண்டால் நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம்.